நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஒட்டுமொத்தமாக ஒரு அம்மாவுள்ள தேரை மறைவிற்கு பின்பு இந்த இயக்கத்திற்கு ஒரு குடும்பம் மன்னார்குடி மாஃபியா குடும்பம், அந்த குடும்பம் பொருத்தமான வார்த்தை, அது அந்த குடும்பம் ஒரு ஏமாற்று குடும்பம். அந்த குடும்பம் இந்த கட்சிக்கு தலைமையேற்றிருக்கிறது, ஆட்சிக்கு தலைமை பொறுப்புக்கு வரை துடிக்கிறது. இன்றைக்கு பினாமி ஆட்சி அந்த குடும்பம் உருவாக்கி இருக்கிறது என்று மக்கள் ஆதங்கப்பட்டு அதனுடைய மொட்டமொட்டமாக ஒரு வெகுஜன விரோத ஆட்சியை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன்னுடைய உழைப்பால் உருவாக்கிய இந்த இயக்கம் ஒரு தனிப்பட்ட குடும்பத்தின் பிடியில் கோரப்பிடியில் சிக்கி தவிக்க வேண்டுமா? மக்களுக்காக நான் மக்களால் நான் என்று சொன்ன அம்மா அவர்கள் இன்றைக்கு ஒரு மன்னார்குடி குடும்பத்திற்காக நான் இந்த கட்சி அவர்களுக்கு நலனுக்காக இந்த ஆட்சி என்று சொல்லுகின்ற அவலநிலை உருவாக்குவதை அண்ணா உண்மையான அதிமுக தொண்டர்கள் எவனும் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியுமா? நான் கூட நினைத்தேன் ஆரம்பத்தில் இந்த கூட்டம் இப்படிப்பட்ட இன்னும் மற்றதை காட்டிலும் உங்களுக்கு சசிகலாவை பற்றி அந்த கூட்டத்தை பற்றி என்ன தெரிந்திருக்குமோ கேள்விப்பட்டிருப்பீர்களோ எனக்கு தெரியாது. நல்லபடியாக நிச்சயமாக யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். இருந்தாலும் கூட நீங்கள் கேள்விப்பட்டதை விட பல மடங்கு பக்கத்தில் இருந்து நான் 15-20 வருடமாக நான் அந்த குடும்பத்தினுடைய ஒவ்வொருவரையும் நேரடியாக அறிந்தவன். இப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள் ஒரு முரட்டுத்தனமான வஞ்சகம், சூது, நயவஞ்சகம், இப்படி கொள்ளைக்கார கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லை. நான் பக்கத்தில் இருந்து அனுபவித்தவன், அவர்களால் பாதிக்கப்பட்டவன். யான் மட்டுமல்ல, இன்றைக்கு அமைச்சர்களாக இருக்கிறவர்கள் கூட என்னிடம் தொலைபேசி ரகசியமாக தொலைபேசியிலே பேசி நீங்கள் சுதந்திரம் பெற்று விட்டீர்கள், நாங்கள் சுதந்திரம் பெறுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறோம், எப்பொழுதும் இந்த குடும்பத்திடமிருந்து நாங்கள் இந்த குடும்பத்திற்கு கப்பம் கட்டியே நாங்கள் ஓஞ்சி போகிறோம் சொல்லி இன்றைக்கும் மகிழ்ச்சியோடு எந்த அமைச்சரும் மகிழ்ச்சியோடு அங்கே இல்லை, எந்த சட்டமன்ற உறுப்பினரும் மகிழ்ச்சியோடு அங்கே இல்லை. சட்டமன்ற உறுப்பினர்கள் பல பேர் பேசுகிறார்கள், என்னென்னே பண்ணுறது, எங்களுக்கு மக்கள் விரட்டி அடிக்கிறார்கள், ஊர்களுக்கு போக முடியல, அந்த அம்மா படத்தை கூட்டிகிட்டு சசிகலான்னு சொன்னால் உள்ளே வராதேன்னு என் ஒரு அமைச்சருடைய மனைவியே என்னிடம் சொன்னார். மிகப்பிடித்து சொல்லலை, இதுக்காக சொல்ல கூட்டத்துக்காக சொல்ல, நீங்கள் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன், நீ என்ன மந்திரியாக இருந்துட்டு போங்க, ஆனால் எங்களுக்கெல்லாம் நிச்சயமாக ஓட்டுன்னு வந்தால் நான் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டேன். உண்மையிலே சொல்லலாம், அமைச்சருடைய மனைவி வீட்டிலேயே அதே நிலைமைன்னு சொன்னா, சட்டமன்ற உறுப்பினர் பல பேர் அவங்க சொல்றாங்க, குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சொல்றாங்க, எங்க வீட்டுக்காரர் தான் அங்கே இருக்காரு, வேற வழி இல்லை, ஏதோ ஆச்சிருக்கே 4 வருஷம் இருக்குது, ஏதோ நல்லது கெட்டது பார்த்துக்கலாம். கேட்டா எதுக்குங்க அந்த அம்மா கிட்ட போய் அந்த கொலகார கும்பலில் போய் நீங்களும் சேர்ந்துக்கிட்டு அந்த பாவத்தில் நீங்களும் பங்கெடுக்கிறீங்களேன்னு நான் எங்க வீட்டுக்காரரை கேட்டேன். இப்போ என்னம்மா பண்ணுறது, நாங்கள் என்ன வந்து 4 வருஷம் ஆட்சி இருக்குது, ஏதோ அது ஆட்சியில் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு கடைசி நேரத்தில் பார்த்துக்கலாம், இன்னும் 4 வருஷம் எது முடிஞ்ச மட்டும் கறந்துக்கிட்டு அப்புறம் போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு எங்கள் வீட்டுக்காரர், கொஞ்ச நாள் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க. எதற்காக சொல்லலாம், அதே மாதிரி நீங்கள் அந்த கட்சியில் இருந்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு அந்த வீட்டு இல்லை, சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சருடைய வீட்டிலேயே அவர்கள் வீட்டுக்காரர்கள் அந்த குடும்பத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த இயக்கத்தை சசிகலாவையோ அந்த குடும்பத்தினரையோ இந்த பினாமி ஆட்சியையோ ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொன்னால் நாட்டு மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? சிந்தித்து பார்க்க, இதை உண்மையான நிதர்சனமான உண்மை.